பேரு புகழ் கொண்டவரு வாராரு புதுசனுமத்தி உமத்தொரை வாராரு தொட கண்ணாடி மூடி வராரு புதுபத்தி வாசனையில் வராரு ஐயா போல இல்ல இவர் அணி சிவன் உள்ள பேரு புகழ் கொண்டவரு வாராரு புதுசனுமத்தி உமத்தொரை வாராரு தொட கண்ணாடி போட்டு மூடி வராரு புதுபக்தி வாசனையில் வராரு ஐயா போல இல்ல ஐயா போல இல்ல இவர் அணி சிவன் உள்ள ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த சாங்கை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான வீடியோவை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த எடிட்டிங்கை உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். அதே மாதிரி ஆக்டர்ஸ் ஃபோட்டோஸ், ஹீரோயின் ஃபோட்டோஸ், அப்புறம் பைக் ஃபோட்டோஸ், உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் பிடிச்சிருக்கோ அதை வச்சு ஒரு சூப்பரான வீடியோவை எடிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes பார்த்திங்க அப்படின்னா வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு லைட் மோஷன் ஆப் தேவைப்படும். லைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும், அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டை லைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரீசெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 5 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆக்டர்ஸ் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ், உங்கள் ஃபோட்டோஸை வச்சு கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆள்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸும் வரும். இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் தலை அஜித் ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டு இங்கே மேலே 3 dots கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமும் உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே நார்மலாக ரெண்டு வேரில் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த ஃபோட்டோவோட எட்ஜுக்கு வரும். இப்போ பீட் மார்க் வந்துட்டு இன்னும் லென்த்தாக இருக்கும், அதுக்கு இன்னொரு டைம் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக அந்த பீட் மார்க்கிட்ட அடுத்த பீட் மார்க்கிட்ட வந்துடும். இப்போ கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த பீட் மார்க் வரைக்கும் இந்த ஃபோட்டோ வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிரும். ஓகே, இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஒரு டைம் ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் அடுத்து ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டு இப்போ மேலே 3 dots கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். அப்புறமா உங்களுக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவை அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோவை 2 times வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ கீழே அந்த இமேஜ் இது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி பீட் மார்க் வரைக்கும் இமேஜ் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 3 photos வந்துட்டு ஆட் பண்ணும். சேம் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ இந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும், அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் 2 photos ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்போம். அதில் ஃபஸ்ட் இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 dots கிளிக் பண்ணிட்டு இங்கே காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற 4 photos வந்து இந்த எஃபெக்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். ஸோ ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 dots கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அடுத்து இருக்கிற 3 photos வந்து இந்த எஃபெக்டையே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 4 photos இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. ஸோ வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை வந்துட்டு 720 pixels செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.